ஏசாயா 60:3 உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிமை வரும்பொழுது நடக்கும் முதல் ஆசீர்வாதம் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகள் வருவார்கள். ஜாதிகள் என்றால் நாடுகள் என்று அர்த்தம். அநேக நாடுகள் உன்னிடம் வரும், நீ பல நாடுகளுக்கு போவாய் என்பது பழைய வார்த்தை. அநேக நாடுகளை உன்னிடம் அழைத்து வரப்போகிறார் என்பது புதிய வார்த்தை. பல நாட்டவர்கள் நாம் இருக்கும் நாட்டிற்கு கடந்து வருவார்கள். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் வருவார்கள். நாடுகள் என்ற வார்த்தை வந்தாலே அந்த நபரை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது தேசிய அளவிலானது அல்ல, அது சர்வதேச அளவிலானது. அது அவனுடைய சொந்த முயற்சி அல்ல, அது முன்குறிக்கப்பட்ட தீர்மானம். எனவே மகிமை வரும்பொழுது பல நாடுகள் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு கடந்து வரும். நாடுகள் வரும், ராஜாக்கள் வருவார்கள். அப்படி என்றால் அதன் பொருள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதல்ல, நீயே ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதுதான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தான் இருக்கும் இடத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதினால் அவன் சர்வதேச பிரபலம் அல்ல. எந்த அளவிற்கு அவனுடைய ஒளி பாய்ந்து சென்று லட்சங்களை ஆசீர்வதிக்கிறதோ அந்த அளவு தேவனுடைய மகிமை அவனுக்குள் இருந்து வெளிப்படுகிறது. நாடுகள் கடந்து வரும், ராஜாக்கள் வருவார்கள். காரணம், உங்களிடம் இருக்கும் மகிமை உங்களுடையது அல்ல, அது தேவனுடைய மகிமை. அதை எப்பொழுதும் உங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அது தேவனுடைய மகிமை, நம்முடைய மகிமை அல்ல, அது இயேசுவின் மகிமை. உங்கள் மீது இருப்பது இயேசுவின் மகிமை என்றால், 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவின் மகிமைக்கு எப்படி ஜனங்கள் ஈர்க்கப்பட்டார்களோ அப்படியே உங்கள் மீதும் என் மீதும் இருக்கிற மகிமைக்கு நாடுகள் ஈர்க்கப்படும், தேசங்கள் உங்கள் பக்கமாய் ஈர்க்கப்படும். காரணம், உங்கள் மீது இருக்கின்ற மகிமையின் வல்லமை அத்தகையது. நாடுகள் கடந்து வரும் பிரியமானவர்களே, ராஜாக்கள் வருவார்கள். காரணம், உங்களிடம் இருக்கும் மகிமை உங்களுடையது அல்ல, அது தேவனுடைய மகிமையே. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே ராஜா, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று இந்த காலை வேளையிலும் நீர் பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவராஜா, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி அப்பா, நிச்சயமாக உம்முடைய பிள்ளைகளை தேசம் அறியும் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் ராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரபலப்படுத்துவீர், நீர் உயர்த்துவீர், நீர் மேன்மைப்படுத்துவீர், பல தேசங்களுக்கு நீர் அழைத்து செல்வீர், உயர்ந்த அதிகாரிகளாக நீர் மாற்றுவீர் என்று இந்த காலை வேளையிலும் நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே ஒருவேளை வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளி தேசங்களில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி அசப்பா, தொழில் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த காலை வேளையில் நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்கப்பா. ஆமாம் ராஜா, உங்களுடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்த விரும்புகிறீங்க, ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்க சுவாமி. ஆமாம் ராஜா, உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதல்ல, நீயே ஆசீர்வாதமாய் இருப்பது என்பது தான் என்று நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. ஆமாம் ராஜா, உங்களுடைய பிள்ளைகளையே நீர் ஆசீர்வாதமாகவே வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக. ஆமாம் ராஜா, அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் சொந்தங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக, அவர்கள் குடும்பத்திற்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவார்களாக என்று சொல்லி இந்த காலை வேளையும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாம் ராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஆமாம் ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, உடைய மகிமை இறங்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை தொடட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ராஜாவின் அந்த அதிகாரத்தினாலும் நீர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை
நிரப்புவாராக. ஆமேன்.